மல்யுத்த வீரர்கள் சிரிப்பது போன்று எடிட் செய்யப்பட்டதாக சொல்லப்படும் புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் தற்போது சிரிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சர்வதேச மல்யுத்த போட்டிகளில் போட்டியிட்டு பதக்கங்களை வென்ற 7 பெண் மல்யுத்த வீராங்கனைகள் இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினருமான பிரிஜ்பூஷன் சிங் மீது பாலியல் புகார் தெரிவித்து கடந்த ஜனவரி மாதம் 3 நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களுக்கு நியாயம் வேண்டும் எனவும் பாலியல் புகாருக்கு ஆளாகியுள்ள இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரான பிரிஜ்பூஷன் சிங்கை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி டெல்லியில் கட்டப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டடத்தை நோக்கி சந்தர் மந்தர் பகுதியில் போராடிக் கொண்டிருந்த மல்யுத்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் பேரணியாக சென்றனர். அந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கி சென்றனர். அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீஸ் வண்டியில் ஏற்றி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். கைது செய்யப்பட்டவர்கள் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றப்பட்ட மல்யுத்த வீரர்கள் சிரித்து கொண்டு செல்ஃபி எடுப்பது போன்ற புகைப்படம் ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலானது. ஆனால் அது உண்மையான போட்டோ இல்லை. சோகமாக இருந்த மல்யுத்த வீரர்களை ஃபேஸ் ஆஃப் மொபைல் அப்ளிகேஷனை பயன்படுத்தி சிரிப்பது போன்று போலியாக எடிட் செய்து பதிவிட்டிருப்பதாக சமூக செயற்பாட்டாளர்கள் சிலர் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக வீரர்கள் சிரிப்பது போன்று எடிட் செய்யப்பட்டதாக சொல்லப்படும் புகைப்படத்தை தமிழக பாஜகவைச் சேர்ந்த அமர் பிரசாத் ரெட்டி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டு பொதுமக்களுக்கு நேராக வீரர்கள் நடிப்பதாக கருத்து தெரிவித்திருந்தார். அதற்கு பலரும் அது எடிட் செய்யப்பட்ட போட்டோ என்று பதிவிட்டு தங்களது கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். இந்த நிலையில் காவல்துறையின் வாகனத்தில் அழைத்து செல்லப்படும் மல்யுத்த வீராங்கனை விக்னேஷ் போகத் சிரித்து கொண்டே செல்லும் ஒரு வீடியோவை மீண்டும் பதிவிட்டுள்ள அமர் பிரசாத் ரெட்டி இதுவும் AI அல்லது கிராபிக்ஸா டெல்சம் உருட்டு என்று தெரிவித்துள்ளார். அதற்கு சிலர் அவர் அங்கு குழுமியிருந்தவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக சிரித்துவிட்டு கையசைத்ததாக பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் சர்ச்சையான நிலையில் இதுகுறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள மல்யுத்த வீரர் பஜ்ரங் புனியா சில கட்சிகளின் IT விங் இதுபோன்று போலியான புகைப்படத்தை எடிட் செய்து பதிவிட்டுள்ளனர். அவர்கள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிவிட்டுள்ளார்.